அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் நடிப்பில் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கி கியூவில் மிக முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ஃப்ரான்ஸோட அதிபர், ஜெர்மனியோட ஹோல்ஸ் கால்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க, அது இல்லாமல் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, அதே சமயத்தில் ரோமானியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேசப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்ன, இதனால் உக்ரைனுக்கு என்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் மீது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. தேர்தலுக்காக தான் வந்திருக்கிறாரு, தேர்தல் வெற்றி பெறதுக்காக இப்போ உக்ரைனை வந்து அவர் யூஸ் ஒருங்கிணைந்த ஜப்பானில் ஜிபேர் அப்படின்ற ஒரு விமான நிறுவனம், ஆக்சுவலாக அந்த நிறுவனத்தோட லோகோ பார்த்திங்கன்னா இசட்டு தான். காலங்காலமாக அவங்க இசட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 2 வார காலமாக மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜப்பான் அரசால், நீங்கள் அந்த லோகோவை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியெல்லாம் இன்றைக்கி காலையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆமாப்பா அந்த இசட் சிம்பிள் வந்து நாங்கள் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் ஜிபேர் அப்படின்ற மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக உக்ரைனில் மட்டும்தான் வீக்கும் இசட்டுக்கும் தடை விதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் தாண்டி வே பக்கத்தில், அதாவது உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்ற நாடுகளும் தொடர்ந்து இந்த லோகோவை வந்து தடை விதிக்க போகிறார்கள் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஏன்னா ஜப்பான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் யூ நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம், அதான் யூனா யூரோப் நேஷன் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள்லாம் எங்கெங்கெல்லாம் இசட் சிம்பிள் இருக்கோ, ஏன்னா அது ரஷ்யாவுடைய வெற்றியை குறிக்குது. நாளைக்கு அவங்க வெற்றி தினமாக வந்து இசட் வந்து கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த ஆதரவு அளிக்கின்ற நாடுகள் அனைத்தும் இசட்டையும் வியையும் கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்லேருந்து எடுத்தாலும் எடுப்பாங்க, ஏன்னா நம்ப முடியாது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் மாநாடு தான். இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பை எகிரி இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் இந்தியா இண்டோ பசிபிக் ரீஜனில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க, அதில் சைனாவுக்கு எதிராக கடல் எல்லையில் எந்த அளவுக்கு சைனா அத்துமீறாங்க, அதை எப்படிலாம் அடக்கணும் ஒடுக்கணும், அது இல்லாமல் அதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்லாம் வகுக்கப்பட்டது. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் அதுக்கான சேட்டலைட் இமேஜஸோடு எப்படி நம்ம கண்காணிக்கிறது அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. அப்போ சீனாவுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. திரும்ப அப்படியே இங்கே வந்துட்டு பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. இதில் ரஷ்ய அதிபர் புடின் வரும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பிப்ரவரி 24 அப்புறம் அவர் எந்த ஒரு மாநாட்டுக்கும் போனதில்லை. இந்த உச்சி மாநாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா, சீனா, இந்தியா, மேர்பி இந்த கூட்டணிகள் இருக்கு இல்லையா, வலுப்பெற்றுமா அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் மீண்டும் முற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்தியா இங்கே வந்து என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றது ஏற்கனவே இந்தியா வாட்ச் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இதில் அந்த ஒரு நாடு குறிக்கும் போதில் இந்தியா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி பேசுவாங்க, எப்படியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ந்து மிக நுணுக்கமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரிக்ஸ் மாநாடு கம்மிங் 24 ஜூன் கூட்டுறாங்க இல்லையா, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எகிரி இருக்கிறது. அடுத்த அப்டேட் என்னென்னா ஏற்கனவே பிரித்தானியானுடைய மிலிட்ரி பர்சன்ஸ் 2 பேர்தான் அரெஸ்ட் பண்ணாங்களே, அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதுக்கு பிரித்தானியா சைடிலிருந்து, பிரித்தானியா அப்படின்னா யூகே, யூகேன்னா யுனைடெட் கிங்டம், அப்படி இல்லைன்னா பிரிட்டன், இதனால் இது எல்லாமே ஒன்று தான். ஏன்னா தமிழில் நீங்கள் பிரித்தானியான்னு பார்ப்பீங்க, திடீர்னு என்னடா பிரித்தானியா நேமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, பிரித்தானியானாலும் அதே தான். ஸோ அதனால் யூகே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அந்த கோரிக்கைகளுக்கு அவங்க வந்து செவிசாய்ச்சிருக்காங்க, ஆமாப்பா அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், சரி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருங்கிற மாதிரி ரஷ்யா தரப்பில் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா அமெரிக்கா தரப்பில் ஏற்கனவே மிலிட்ரியில் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் இங்கே உக்ரைன் சார்பாக வந்து சண்டையிட்டிருக்கிறாரு, அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட பேர் அப்படின்னா அலெக்சாண்டர் ட்ரூக் 39, ஆன்டிவேயன் 28, இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், அது இல்லாமல் இவங்க களத்தில் எங்களுடன் சண்டையிடும் போதே பிடிச்சிருக்கிறோம், இவர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் ஊடகங்கள் ஒரு சில விஷயத்தை டெலிகிராமில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து இன்னும் எந்தவித பதிலுமே வரல, இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க, மேபி இவங்க ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்ன மாதிரி பண்ணலாம்ன்றதுக்காக. ஏன்னா கிளியரான 2 எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக யூகேனுடைய ஆளுங்கள் இருக்காங்க, அதே மாதிரி அமெரிக்கானுடைய மிலிட்ரி ஒரு சிலர் இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே ரஷ்யா சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா இந்த நான்கு நாட்டு தலைவர்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாட்டு தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒன்று பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள், அடுத்து ஜெர்மனியோட அதிபர் வோல்ஃப் ஸ்கால்ஸ், அடுத்து இத்தாலியோட அதிபர் மரியோ டிராக்கி அவர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ஸ் அதிபர் விஷயத்தை வந்து ஏன் அரசியலுக்காக பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் தேர்தலில் ஜெஸ்டில் தான் ஜெயித்தார். ஜெயித்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னா அவர் ஆப்போசிட்டாக போட்டிட்டார் இல்லையா,
அந்த போட்டியிட்ட லீ பென் அவர்கள் புட்டினோட ஆதரவாளர்கள். புட்டினோட ஆதரவாளர் மட்டும் இல்லாமல் புட்டினோட ஃபண்டிங் இருக்குது, அவர் மூலிமா ஜெயிச்சிட்டா அப்படின்னாங்கன்னா நம்ம நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போகும். ஸோ வலதுசாரிக்கு யாரும் தீவிர வலதுசாரிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேம்பிங் வச்சாங்க. இதன் ஆதாரமாக கூட தான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இப்போ அவர் ஜெயிச்ச அடுத்த ஒரு மூணு நாளில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆமாம்மா, புட்டினோட முகத்துக்காக நீங்கள் ஒரு சில பகுதியில் விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃப்ரான்ஸ் அதிபர் பேசினார் அப்படின்னு ஒன்று சொன்னார் பார்த்தியா. அப்போ அந்த தேர்தலில் பொய் சொல்லி ஜெயிச்சிருக்கேன், நீங்களுமே புட்டினுக்கு மறைமுகமாக ஒரு சில ஆதரவுகளை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பயே விமர்சன ரீதியாக வைக்கப்பட்டது. அடுத்த இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் அதாவது ரஷ்யாவை கடுமையான வார்த்தைகளை சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உக்ரைன்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்களாம். அதற்கு உக்ரைன் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மனிதாபிமானமற்ற யுஏஇக்கு முறையில் தாக்கல் நடத்துகிற அந்த நாட்டுக்கு நாங்கள் ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, இதுமாதிரி ஃப்ரான்ஸ் அதிபர் இது மாதிரி வந்து புட்டினுக்கு ஆதரவாக ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரான்ஸில் வந்து கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தது. மூன்றாவது, நேற்று ரஷ்யாக்கிட்ட மறைமுகமாக சலுகை விலையில் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னொடனே உக்ரைன் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது, கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அடுக்கடுக்காக தொடர்ந்து வர வர பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் புட்டின் அவர்கிட்ட ரகசியமாக கூட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்போ வலதுசாரி என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, எப்போ இதே தான் எங்களை சொன்னீங்க, எங்களை விட உங்களால் தான் அதிகமாக க்ளோஸில் ஃப்ரான்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. இப்போ போன வாரம் கூட நம்ம ஃப்ரான்ஸ் எலெக்ஷனில் பார்த்தோம்ல, ஃப்ரான்ஸ் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் நடந்து இரண்டாம் கட்ட தேர்தலில் ஜஸ்ட் 30-40 சீட்டு லீடிங், அதாவது வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, டோட்டலாகவே யூடர்ன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வலதுசாரி ஜெயிச்சிருமா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்க மக்கள் மத்தியில். இதை போக்குவதற்காக பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் இதை தந்திரமாக யூஸ் பண்ணியிருக்கிறார். இங்கே நேராக வந்தார், வரது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ட்ரெயினில் மீட் பண்ணாங்க. மூணு அதிபர்கள் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இர்பின் நகருக்குள்ளே அங்கே பார்த்தோன்னே மிகப்பெரிய ஒரு டைலாக விட்டார். நாங்கள் வந்து எப்பயுமே உக்ரைன் பக்கம்தான் இருப்போம், உக்ரைன் வெற்றியை வந்து உறுதி செய்கிற வரைக்கும் நாங்கள் உக்ரைனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், அதாவது அதுக்காக இப்போ இந்த இடத்த விட்டு போக மாட்டாருன்னு சொல்லலை, உக்ரைனுடைய வெற்றியை அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஹீரோ லெவலுக்கு யார் ஹீரோ அப்படின்னா அது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டாரா, ஓகே ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஜெர்மனி அதிபர் ஓல்ஸ் கால்ஸ் என்ன சொன்னார்னா, இது மனிதாபிமானமற்ற ஈவு இறக்கமற்ற தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இத்தாலியும் கூட சேர்ந்து ஆமாம் எஸ் இது வந்து மனிதாபிமற்றமான தாக்குதல் அப்படின்ற மாதிரி அவரும் கூட சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன, ஏற்கனவே வேண்டர்லையான் வந்தாங்களே அந்த பாட்டிமா வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய 25-26 ஐரோப்பாவுடைய முக்கிய தலைவர்கள் நாங்கள் ஒன்றா கூட்டுறோம் இல்லையா, அப்போ நாங்கள் உக்ரைனை சேர்த்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசிட்டு போகிறோம்னாங்க. இவர்களும் அதே வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னாங்கன்னா, இது வரைக்கும் அப்ளை பண்ண நாடுகள் எதுனா அல்பேனியா, வடக்கு மாசிடோனியா, செர்பியா, மாண்டினிகாரோ, துருக்கி. இதில் வடக்கு மாசிடோனியாவும் துருக்கியும் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் இவங்களெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே ஹைஜாக் பண்ணி அங்கே கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த நாடுகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிளவுகள் வரும். ஏன்னா ஏற்கனவே கிரீக்கும் சைப்ரஸ் என்ன சொன்னாங்கன்னா, வடக்கு மாசிடோனியாவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், மற்ற நாடு வேறு ஏதாவது சேர்த்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னாங்க ஐரோப்பா நேஷனில். இப்போ 27 நாடுகளுக்குள்ளே பிளவுகளை உண்டாக்குற மாதிரி செயல்களை வந்து இவங்களோட டைலாக் இருக்கும். அதனால் என்னுடைய அனுமானத்தின் படி மேபி இது ஆறுதல் சொல்வதற்காக, ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளுமே இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கிளியராக தெரியுது. ஜெர்மனி கூட ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெர்மனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கி காலையில் கேஸ் ப்ரோம்லேருந்து கொடுக்கப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பாதிக்கு மேலே நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே ஜெர்மன்லேருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி தருணத்தில் நிறுத்துவது வந்து ரொம்ப கேவலமான செயல் அப்படின்ற சொன்னாங்க. இருந்தாலும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது, நாங்கள் சமாளிச்சுக்கோம் அப்படின்னு சும்மா கீழே சும்மா தைரியமாக சொன்னாலும், இன்றைக்கி காலையில் 25% அதாவது டீசலு பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே ஹைக் ஆகிருக்கு. ஏற்கனவே யூரோப் நேஷனில் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிறாங்க, ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சுற்றி உழைச்சி பாவம் அந்த வேண்டர்லியான் பாட்டிமாவும் அங்கங்கே போய் ஒப்பந்தங்கள் போட்டாலும் வந்து விலையேற்றத்தை வந்து தடுக்கவே முடியல. இந்த சமயத்தில் ஜெர்மனினால 25% விலையேற்றம் அப்படின்ற ஒரு நேம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவலாக இருக்குது. அதுக்கு ஜெர்மனி தரப்போது நாங்கள் இல்லை, இதுக்கு ரஷ்யா வந்து கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணி விலை ஏற்றும் அப்படின்னா டக்குன்னு ஒரு நாட்டை நிறுத்துகிறாங்க, விலையேற்றுறாங்க, அடுத்து இன்னொரு நாட்டை நிறுத்துகிறாங்க, விலையேற்றுறாங்க. இது வந்து முழுமையான ஒரு பிளாக்மெயில்
ஆயில் செய்கின்ற செயல் வந்து ரஷ்யா பண்ணுறது அப்படின்னு ஜெர்மனி தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதில் நம்ம ரொமானியானுடைய பிரைம் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ண மாதிரிட்டோம். ரொமானியோட பிரைம் மினிஸ்டர் வந்தார் இல்லையா, வந்த உடனே மிகப்பெரிய அளவுக்கு ஒன்று பேச்சுவார்த்தை, அதாவது உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் வரவேற்கிறாரு, வரவேற்ற உடனே அவர்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஸோ இப்போ இவங்க நாலு பேரும் உட்காந்து பேசினாங்க. என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, இந்த ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல, இந்த ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யா தரப்பில் நாங்கள் காரிடர் கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் அது யாரும் நம்ப தயாராக இல்லை. அப்படி இந்த மேப்பை பாருங்கள், ரொமானியனுடைய கடற்கரை இருக்கு இல்லையா, இந்த கடற்கரையிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, உக்ரைன் செய்ய வேண்டியது அப்படியே இந்த மால்டோவா மேலே இருக்கு இல்லையா, ரொமானியாவிலே இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா எங்கள் ஹார்பர்லேருந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரொமானியனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்தார். வரது மட்டும் இல்லாமல் நாலு பேரும் கூடி பேசி ஓகேப்பா இதுக்கப்புறம் உக்ரைன்லேருந்து தயாரானால் ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உக்ரைன் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நாங்கள் விளைவிக்கிறோம், இந்த விளைவிச்சு அறுவடை வரும்போது நாங்கள் பார்த்துக்கலாம், அதாவது இப்போ எங்களுக்கு அறுவடை சீசனில் இன்னும் ரெண்டு மூணு மாதம் போகணிருக்காங்க, அதுக்குள்ளே போரே முடிஞ்சு அவங்க இந்த விலையை ஏற்றுமதி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ ரோமானிய வருவதற்கான காரணம் அடுத்த ஏற்றுமதி செய்வதற்கான பாதையை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நாலு நாடுகளோட தலைவரோட விசிட் வந்து மிக முக்கியமான அளவுக்கு பார்க்கப்பட்டது. அடுத்து அப்படின்னா இதே சமயத்தில் ரஷ்யாவும் அடிஷனலாக ஆட் பண்ணிட்டாங்க, என்னென்னா ஓகேப்பா நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் கியூ தரப்புலேருந்து அவங்க மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் பரவாயில்ல, கூட அந்த அல்லு சிண்டு அதாவது நான் அவர் வந்தால் தான் வருவேன் இவர் வந்தால் தான் வருவனு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அது நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூகே இன்டெலிஜென்ட் வந்து இன்றைக்கி ரஷ்யா தரப்பு சாதகமான ஒரு செயல்களை சொல்லியிருக்கிறாங்க. செவடானஸ் பகுதியாக இருக்கட்டும், என்னதான் பாலங்கள் இடித்து தகர்க்கப்பட்டாலும், என்னதான் அந்த ஆற்றின் கரையில் வந்து இந்த நிறைய ஆறுலாம் இருக்குல்ல கிராஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும், ஸ்லோ ப்ராசஸில் அவங்க வந்தாலும் வந்து உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவுகளை உண்டாக்கி விட்டார்கள். உக்ரைன் தரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு என்பது கன்ஃபார்ம் தான் அந்த பகுதியில் சொல்லிட்டாங்க. அவங்க அது இல்லாமல் மெதுவாக வந்தாலும் கூட அடிஷ்னலாக ஒவ்வொரு டைம் 600 ஒரு 800 வீரர்கள் அடிஷ்னலாக வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால் உக்ரைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இன்னும் ரெடி ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் நடக்கிற நிகழ்வுகளை வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க யூகே இன்டெலிஜென்ட்டு. அடுத்த அப்டேட் என்னென்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கெர்சன் பகுதியும் நாங்கள் ஆக்கிரமிக்கிட்ட பகுதி இருக்கு இல்லையா, 24 பிப்ரவரி 24 அப்புறம் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் ரஷ்யானுடைய சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, இனி அவர்கள் ரஷ்யானுடைய குழந்தைகள் என்று நேரடியாக அனௌன்ஸ் பண்ண. அடுத்த அப்டேட் பண்ணால், மரியாதைக்குரிய டான் அவர்கள் வந்து மிகப்பெரிய அனௌன்ஸ் பண்ண, என்னடா இந்த இடத்துல மரியாதை அப்படின்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, இமேட் யார் இருந்தால் நம்ம ரெஸ்பெக்டாக பேசலான்னு ஒரு எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு, அதனால் இமேட்டு இப்படி பேசி பார்க்கலாம். மரியாதைக்குரிய டான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கான அமௌண்ட், அதாவது ஆயுதங்கள் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 பில்லியன் அப்படினா 7,812 அளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த ஆயுதங்களே, இந்த ஆயுதம் வந்து இந்த ரஷ்ய போர் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த போர் கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்களை நாங்கள் இனி கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிவிப்பு வந்து ரஷ்யா தரப்பில் ஏற்கனவே எதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நேட்டோவில் கொடுக்குற ஆயுதங்கள்லாம் ஒரு டம்மி ஆயுதமாகுது, பெரிய அளவுக்கு எங்களை தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு அவங்க சொன்ன அடுத்த நாளே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக மரியாதைக்குரிய ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க, த வேர்ல்டு வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் உக்ரைன் அவுட் டு ஃபைட் அண்ட் அவுட் டு வின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகம் எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்படி சண்டை போடணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத மரியாதைக்குரிய ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் இந்த இடத்துல. ஸோ இந்த தருணம் இதோடு முடிந்து விட்டது. அடுத்து ஏதாவது அப்டேட் அப்படின்னா நான் உங்களுக்கு நாளை காலை வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.